இது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, இம்மானுவேலே, எங்களோடு கூட என்றும் இருக்கிற தெய்வமே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி போகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இதுவரை உதவினை விநேசரே, இதோ இந்த நேரத்தையும் இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதையும் முது கரத்திலே வைத்து முது பிரசன்னம் முது வல்லமை எங்களை ஆளுகை செய்யும் என்ற உணர்வோடு இதோ கடந்து வருகின்றோம். இயேசு சுவாமி, நீர் இந்த ஊழியத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த நேரத்திலே இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என் தேவன் தாமே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அது மகாபுருஷ ரத்தம் இந்த அடிமை மீதும் இங்கு இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்திலே தெளிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் இன்று குத்துண்டு போக வேண்டும் ஆண்டவரே. எப்படி முதல் பெந்தகோசி நாளன்று பேதுரு ஆற்றிய திருவுரையை கேட்ட மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களோ அதே வல்லமை இந்த நாளிலே இங்கு கடந்து வரவும் இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகள் உள்ளம் குத்துண்டவர்களாக, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் பாதத்திலே விழுந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படி பூரண விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, எல்லாம் வல்ல எல்ஷடா என்கிற இறைவனே, இந்த சர்வ வல்லமுள்ள கரத்துக்குள்ளாக இந்த அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, குடி நோயா இயேசு குணமளிக்கிறார் என்ற இறை செய்தியை இப்பொழுது நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். குடி நோயா இயேசு குணமளிக்கிறார். நீதிமொழிகள் 23:29 வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்பக்கதறல், துயரக் கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? துன்பக்கதறல், துயரக் கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? குடிநோய்க்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்களே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 23 அதிகாரத்திலே 29 முதல் 35 வரை
குடி நிலைமையை மிக அழகாக ஞானியானவர் சித்தரித்திருக்கிறதை நீங்கள் அங்கே காண்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த குடிநோய் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையிலே நுழைகிறது என்று பார்த்தால், அநேகருடைய வாழ்க்கையிலே இது விளையாட்டாக தொடங்குகின்றது, அது வினையாக முடிந்து விடுகிறது. திருமண வைபவங்களிலே, பிறந்தநாள் விழாக்களிலே, ஊர் திருவிழாவிலே, அல்லது சில கொண்டாட்டங்களிலே, குடும்ப கெட் டுகெதர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே, சோஷியல் கஷ்டம் போல, அதாவது நண்பரை பிரியப்படுத்த, உறவினர்களை பிரியப்படுத்த, ஒரு சந்தோஷமாக இருக்க தொடங்கிய இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலரை அடிமைப்படுத்தி அவர்களை நோயாளிகளாகவே ஆக்கிவிடுகின்றது. குடிப்பழக்கம் ஒரு குடி நோயாக மாறுகின்றது. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த உலகிலே இருக்கிற நோய்களிலே சில நோய்கள் மனிதனை வாட்டி வதைக்கின்றன, கொடிய நோய்களாக இருக்கின்றன. இந்த கொடிய நோய்களில் ஒன்று குடிநோய். இது ஒரு தொற்று நோய். உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் எரி நரகத்திலே தள்ளக்கூடிய மிக கொடிய நோய். இந்த கொடிய நோயினின்று யார் என்னை விடுவிக்கக்கூடும் என்று சொல்லி எண்ணத்தோடு அலைந்து திரிகிறவர்கள் ஆயிரம் ஆயிரம். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே அநேகர் கூட சிந்திக்கலாம், நான் எப்படி இந்த குடிநோயிலிருந்து விடுதலை பெறுவது என்று. பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை இந்த நேரத்திலே நீங்கள் உற்று நோக்குங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை பூர்ண சுகமாக்கி விடுதலையை கொடுத்து முழு மனிதனாக எடுத்து நிறுத்த அவரிடம் சர்வ வல்லமையும் உண்டு. விசுவாசத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இன்று இந்த செய்தியின் பொழுது என்னை சந்திக்கின்றார், அவருடைய அருமையான கரம் என்னை தொட்டு சுகப்படுத்துகிறது என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடந்து வாருங்கள். நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் சுகத்தையும் பூரண விடுதலையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்திலே திருச்சபை தலைவர்கள் தொடங்கி மத தலைவர்கள் தொடங்கி அரசியல்வாதிகள் வரைக்கும், கோபுரத்தில் வாழ்கிறவர்கள் தொடங்கி குடிசையில் வாழ்கிறவர்கள் வரைக்கும், ஆண்களும் பெண்களும், வயோதிபரும் இளையோரும், சிறுவரும் சிறுமியரும், எல்லாருமே குடிக்கு அடிமையாகி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது மிகவும் பரிதாபத்துக்குள்ள ஒரு நிலைமை. எல்லாரும் வயது வரம்பின்றி அந்தஸ்து அல்லது அவருடைய படிப்போ அவருடைய தகுதியோ இது எதையுமே ஒரு அடிப்படையாக இல்லாமல் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக இந்த குடிநோய் பாதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் குடிமக்களுடைய நலனிலே அக்கறை காட்டாத நம் தமிழகம் என்ன செய்திருக்கிறது? நாடு முழுவதும் அநேக டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்கின்றது. ஏன்? வருமானத்தை கருதி, அரசுக்கு வருமானத்தை கருதி எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். இதன் விளைவு என்ன? கிராமங்களை சுற்றி வந்தால் உங்களுக்கு தெரியும், அநேக கிராமங்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் இளம் பெண்கள் விதவைகளாக, ஒரு சில குழந்தைகள் அனாதைகளாகி அவல நிலையில் வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். காரணம், அவர்களுடைய கணவன்மார்கள், வீட்டு தலைவர்கள் இளம் வயதிலேயே குடித்து வெறித்து மரணமடைந்து விட்டார்கள். இந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே அவல நிலைக்கு மாறுகிறது, பிள்ளைகளும் அனாதைகளாக தெரிகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் பூரண சுகம் பெறும் பொருட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த குடிநோய் ஒரு கட்டு. பிரியமானவர்களே, இது ஒரு பாவக்கட்டு, இது ஒரு சாபக்கட்டு, இது ஒரு பேயின் கட்டு, இது ஒரு மரணக்கட்டு, இது ஒரு சாத்தானின் கட்டு. இந்த கட்டுகளில் இருந்து எல்லா மனிதர்களையும் விடுதலை செய்வதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார், பாடுகள் பட்டார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், இறந்தார், உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் விண்ணகம் சென்று அங்கே சர்வ வல்லவராக வீற்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் விடுதலை வீரர். அல்லேலூயா, அல்லேலூயா, சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரங்களிலே இப்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவே என்னை சுகமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தம் யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். தெளிவார்த்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அநேகர் குடிநோயாளிகளாக இருக்கலாம். தங்களுடைய குடும்ப தலைவர்கள் குடிநோயாளிகளாக இருப்பதை மனதில் வைத்து வருத்தத்தோடு அமர்ந்திருக்கலாம். தகப்பன்மார்கள் குடிநோயாளியாக இருப்பதை மனதில் வைத்து வருத்தத்தோடு இருக்கிற இளம் பிள்ளைகளும் இங்கே இருக்கலாம். நீங்கள் அனைவரும் இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி இப்பொழுது நீங்கள் கையிலே பிடித்து கொள்ளுங்கள். அதோடு கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த குடி நோய் என்னை அழுத்தி கொண்டிருக்கிற பார சுமையாக இருக்கின்றது, என்னால் எழும்பவே முடியவில்லை என்று திணறுகிறாயா? இதோ அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கரத்தையும் விரித்து அன்போடு உன்னை அழைத்து, வா, உன் சுமையை என்னிடம் கொடுத்து விடு, இதன் தோளிலே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் கொடுக்க என்னால் முடியும் என்று அழைக்கின்றார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் தகப்பனும் தாயுமாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதராக படைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் ஒருவரை மீட்பரும் இரட்சகருமாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடம் உங்களுக்கு மீட்பு உண்டு, அவரிடம் உங்களுக்கு விடுதலை உண்டு, அவரிடம் உங்களுக்கு பூரண சுகம் உண்டு. நீங்கள் விசுவசித்தால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிலே மகிமையோடு செயலாற்றப் போவதை காணப்போகின்றீர்கள். ஆழ்ந்த விசுவாசத்தோடு இன்று இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்கின்றார், இந்த குடி நோயிலின்றி என்னை என் குடும்பத்தில் உள்ளவர்களை விடுதலை செய்கின்றார் என்ற உணர்வோடு கடந்து வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதய ஏக்கங்கள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள். நொறுங்குண்ட இதயத்திலிருந்து எழும்புகின்ற பெரும் மூச்சுகளை ஆண்டவர் கேட்கின்றார். அவர் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். கடந்து வருவோம், அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய் இன்று கூப்பிடு உண்மையாய், உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, குடிநோய் முதன் முதலாக குழப்பத்தை உண்டாக்கும், இரண்டாவதாக குடி வறுமையை கொண்டு வரும், மூன்றாவதாக குடி ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், நான்காவதாக குடி அறிவை கெடுக்கும், ஐந்தாவதாக குடி உயிரை குடிக்கும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? குடி குழப்பத்தை உண்டாக்கும், குடி குழப்பத்தை உண்டாக்கும், குடி வறுமையை கொண்டு வரும், குடி வறுமையை கொண்டு வரும், குடி ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், குடி ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், குடி அறிவை கெடுக்கும், குடி அறிவை கெடுக்கும், குடி உயிரை குடிக்கும், குடி உயிரை குடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனநிலையோடு கூட இப்பொழுது நாம் கடந்து வருவோம். முதன் முதலாக குடி குழப்பத்தை உண்டாக்கும். எசாய இறைவாக்கு புத்தகம் 5:11 வாசிக்க கேட்போம். விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்கிறவர்களுக்கோ ஐயோ கேடு. விடியற்காலையில் விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தில் நுழைந்து விட்டது என்றால் வெகு விரைவில் அந்த குடும்பம் தரைமட்டமாவது நிச்சயம். இன்றைய நவ நாகரிக உலகத்திலே ஆண்கள் மட்டும் குடிப்பது இல்லை, பெண்களும் குடிக்கிறார்கள். இதை பற்றி ஆமோஸ் இறைவாக்கினர் மிக அழகாக சொல்கின்றார். ஆமோஸ் 4:1 சமாரியா மலை மேல் வாழும் பாசான் பசுக்களே, இந்த வாக்கை கேளுங்கள். ஏழைகளை ஒடுக்கி வறியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, ஆண்கள் மட்டும் குடிப்பதில்லை, பெண்களும் குடிக்கிறார்கள் என்று வேதவசனம் தெள்ள தெளிவாக சொல்கின்றது. ஒரு குடும்பத்தில் கணவன் குடித்தால், மனைவி குடித்தால் நிச்சயம் பிள்ளைகள் குடிப்பார்கள். ஏனென்றால் ஒரு தகப்பன் கொஞ்சம் குடிபோதில் இருக்கும் பொழுது மகனை பார்த்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்புவார்.
அந்த பையன் ஒரு 7-8 வயசு பையனாக இருந்தாலும் சும்மா அவர் போக மாட்டான், போய் வாங்கி அதை கொஞ்சம் குடிச்சிட்டு தான் வருவான். அடிக்கடி அடிக்கடி அப்பா அனுப்பும்போது என்ன நடக்குது, அப்பாவுக்கு கொண்டு வரக்கூடியதில் அவனுக்கு ஒரு ஷேர் இருக்குது. வெகு விரைவில் அந்த பிள்ளையும் குடிகாரனாக மாறுகிறான். பெண் பிள்ளையில் எடுத்து விட்டால் இதுதான் நடக்கும். இப்படியாக ஒரு குடும்பத்திலே கணவன் குடித்தால், மனைவி குடித்தால், பிள்ளைகளும் குடித்தால் அந்த குடும்பம் இருக்கிற இடமே தெரியாமல் மறைந்து ஒழிந்து போகும். காலை முதல் மாலை வரை குடித்து குடித்து குடும்பத்தை நாசமாக்கும் குடும்ப தலைவர்களே, கொண்டு வா நாம் கொஞ்சம் குடிப்போம் என்று சொல்லி கணவன்மாரை பார்த்து குடிக்க கேட்கின்ற பெண்களே, இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்துங்கள். உங்கள் குடும்பம் ஒன்றுமில்லாமல் கரைந்து போவதற்கு முன்பாக உங்கள் குடிப்பழக்கத்தை நீங்கள் நிறுத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த குடி குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு வருகின்றது. ஏராளமான குடும்பங்களிலே சண்டை சச்சரவு, திருடு புரணி, தாறுமாறான வாழ்க்கை, அடிக்கடி அடிக்கடி ஏற்படுகின்ற மோதல்களினாலே அநேக குடும்பங்கள் உடைபடுகின்றன. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், எங்கு போவது என்று தெரியாமல் திகைக்கின்ற பிள்ளைகள் ஒரு பக்கம், இப்படியாக இந்த குடியினாலே உடைந்து போன குடும்பங்கள், சின்ன பின்னமாக சிதறி போன குடும்பங்கள் ஆயிரம் ஆயிரம், ஏன் கோடிகள் என்று கூட நாம் சொல்லலாம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சீராக் ஞானியானவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சீராக் 26:8 வசனம். குடி வரியில் உள்ள மனைவி கடும் சினத்தை தூண்டி விடுவாள், அவள் தன் வெட்கத்தை மறைக்க மாட்டாள். அருமையான குடும்ப தலைவிகளே, பெண்களே, தமிழகத்திலே பெண்கள் அடக்கத்திற்கு பேர் போனவர்கள் என்று சொல்லி தமிழ் பண்பாடும் தமிழ் மரபும் எடுத்து சொல்லும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று நீங்களே பாருங்கள். குடிவெறியில் உள்ள மனைவி கடும் சினத்தை தூண்டி விடுவாள், அவள் தன் வெட்கத்தை மறைக்க மாட்டாள். அன்பான பெண்களே, குடும்ப தலைவிகளே, ஆணுக்கு பெண் நிகர் என்று சொல்லி குடித்து கும்மாளம் அடிக்காதீர்கள். உங்களுடைய குடி வெறியிலும் கோபத்திலும் குடும்பத்தை உடை தெரியாதீர்கள். குடிப்பதும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதும் ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது எங்களுக்கும் உரிமை என்று சொல்லி நீங்கள் இதை ஒரு நவநாகரிகம் என்று கருதி உங்கள் குடும்பத்தை உடைத்து சின்ன பின்னமாக்கி ஒரு மானம் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, குடி உங்களிலே கோபத்தையும் கடும் சினத்தையும் கொண்டு வரும். இந்த கடும் சினம் உறவுகளை உடைக்கும், உங்களுடைய குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் போக்கிவிடும். இந்த நேரத்திலே குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற பெண்களே, தாய்மார்களே, மனைவிமார்களே, இளம் பெண்களே, ஆண்டவர் பாதத்திலே மண்டியிடுங்கள். இந்த பழக்கம் இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் ஒரு குடும்பத்தை வழிநடத்தவும் முடியாது, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பவும் முடியாது. மனம் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள், அப்பொழுது நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. தொடக்க நூலிலே நாம் ஒரு அருமையான நிகழ்ச்சியை படிக்கின்றோம். 9:20-22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த பகுதி நோவாவை பற்றிய பகுதி. 6 ஆண்டவர் பாவம் பெருகியிருப்பதால் இந்த மண்ணுலகை பார்த்து வேதனிக்கின்றார். 7 பாவத்திலே மூழ்கியிருக்கிற அந்த மனுக்குலம் ஏறக்குறைய 800,000 மக்களிலே நோவா என்கின்ற ஒருவரை நீதிமானாக காண்கின்றார். அவர் காலத்திலே வாழ்ந்த மக்களுள் நோவா மாசற்றவராயும் நேர்மையாளராகியும் இருந்தார் என்று வேதம் கூறுகின்றது. அவர் கடவுளோடு நடந்தார் என்று சொல்லியும் நாம் வாசிக்கின்றோம். இப்படி மாசற்றவராயும் நேர்மையாளராயும் கடவுளோடு நடந்த இந்த நோவா அவருடைய பரிசுத்தனத்தினாலே ஜலப்பிரளயத்திலிருந்து வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார். வெள்ளப்பெருக்கு முடிந்தவுடனே என்ன நடக்கிறது? பிழையிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்தி நன்றி செலுத்துகிறார் நோவா. அதன் பிறகு இவர் நிலத்தை உழுது பயிரிட்டு திராட்சை தோட்டம் வளர்க்கின்றார். திராட்சை தோட்டத்திலே திராட்சை கனிகளை அவர் கொய்தெடுத்து திராட்சை ரசம் தயாரிக்க ஆரம்பிக்கிறார். குடிக்கிறார், குடித்தார், குடித்தார், குடித்து கொண்டே இருந்தார். அவர் போதைக்கு அடிமையானார். அவல நிலையிலே ஆடை விலகி கூடாரத்திலே நீர்வாணியாக கிடக்கின்றார். இதை பார்க்கிறான் அவருடைய மகன் காம் என்று சொல்லப்படுகிறவன். கைதட்டி சிரித்து கொண்டு அப்பாவினுடைய அசிங்கத்தை வெளியிலே வந்து தன் சகோதரர்களுக்கு சொல்கின்றான். சேம், யாப்பேத் என்று சொல்லப்படுகிற இந்த இரு சகோதரர்களும் அப்பா நிர்வாணியாய் கிடக்கிறார் என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு போர்வையை இருவருமாக பிடித்து கொண்டு பின்னோக்கி நடந்து போர்வையை அப்பா மீது போட்டு மூடி அவருடைய நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். போதை தெளிந்து நோவா விழித்தெழுகிறார். சுய நினைவுக்கு வருகின்றார். தன் மகன் காம் செய்ததை அறிய வந்ததும் காமை சபிக்கின்றார். காமின் சந்ததி கானானை சபிக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தவான், அந்த நேர்மையாளர், அந்த மாசற்றவர், கடவுளோடு நடந்தவர்,
குடிப்பழக்கத்துக்கு ஆளானார். மதுவிலே மயங்கி நிர்வாணியானார். அந்த நிர்வாணத்தை பார்த்து சிரித்த மகனை சபித்தார். அந்த பரிசுத்தவானுடைய குடும்பம் உடைந்தது. ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நல்ல பேரெடுக்க பல ஆண்டுகளாகும். சில சமயம் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் கஷ்டப்பட்டு தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும், நல்ல பேரெடுக்க வேண்டும். ஆனால் கெட்ட பேரெடுப்பதற்கு ஒரு நொடி பொழுது போகும். அப்படிதான் இந்த நோவா கெட்ட பேரெடுத்தார். பிரியமானவர்களே, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை சிறுமைப்படுத்தி, உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து உங்களை ஒதுக்கி வைத்து, உங்களை மானத்தையும் மரியாதையும் இழக்க வைக்கின்ற இந்த மதுபானத்தை இன்றே தூக்கி எறியுங்கள். மதுபானத்தை இனிமேல் தொடமாட்டேன் என்று சொல்லி உறுதி கூறுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, குடிநோயின் காரணமாக உங்கள் குடும்பத்தார் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், ஓரம் கட்டி இருக்கலாம், நீ இந்த வீட்டுக்கு வராதே என்று சொல்லி அவர்கள் உங்களை விரட்டி அடித்திருக்கலாம். அதனால் மன அழுத்தத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களா? நான் ஏன் வாழ வேண்டும், செத்துப்போவேன் என்று சொல்லி நீங்கள் தவறான முடிவை எடுக்க நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். எல்லோருக்கும் மீட்பை கொடுக்கிறவரும், அனைவரையும் ரட்சிக்கும்படியாக, அனைவரையும் சுகப்படுத்தும்படியாக தன் உடம்பிலே காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நோக்கி பாருங்கள். அவர் தன்னிடம் வரும் அனைவரையும் தொட்டு சுகப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். ஒரு சக்கீயுவின் குடும்பம் பாவத்தினாலே உடைந்து போய் கிடந்தது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்து அருமையாக அந்த வீட்டிற்கு மீட்பை கொண்டு வந்தார். ஒரு சக்கீயு பாவ அறிக்கை செய்து பாவத்திற்கு பரிகாரம் செய்த உடனே இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன நல்ல தேவன் இன்று உங்களையும் உங்கள் வீட்டையும் சந்திக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுங்கள், மன உளைச்சலிலிருந்து விடுபடுங்கள், தற்கொலை முயற்சியிலிருந்து விடுபடுங்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு சக்கீயுவின் குடும்பத்தை ஒன்று சேர்த்த என் தேவனே, என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து என் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று சொல்லி அவரை கெஞ்சி மன்றாடுங்கள். அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடி குழப்பத்தை உண்டாக்கும் என்று சிந்தித்தோம். இப்பொழுது குடி வறுமையையும் சிறுமையையும் கொண்டு வரும். நீதிமொழிகள் 23:19-21 வாசிக்க கேட்போம். பிள்ளாய், இதை கவனி, ஞானமுள்ளவனாயிரு, உன் மனத்தை நன்னறியில் செலுத்து, குடிகாரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். அருமையான அறிவுரை. தேரச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். குடிகாரரோடும் பெருந்தீனிக்காரரோடும் சேரவே சேராதீர்கள். குடிகாரரோடு சேர்ந்து குடிக்காதீர்கள், பெருந்தீனிக்காரரோடு சேர்ந்து புலால் உண்ணாதீர்கள். ஏனென்றால் குடிகாரரும் பெருந்தீனிக்காரரும் முடிவிலே பரம ஏழையாக மாறிவிடுவார்கள். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். சொல்லுங்க பார்க்கும், உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். இதை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிவைங்க, எழுதி வைங்க. உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசிரியர் குடும்பத்தை தெரியும். அந்த ஆசிரியர் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையிலே இருந்தார், மதிப்புள்ள ஒரு குடும்பத்திலே இருந்தார். அந்த ஊரிலேயே அவர் சிறந்த பணக்காரராயும் இருந்தார். குடிப்பழக்கத்திற்கு இறங்கினார், குடித்தார், சிறிது சிறிது சிறிதாக குடி நோயாளியானார். தன்னிடம் இருந்த சம்பாதித்த பணத்தையும் குடிக்க செலவிட்டார். வீட்டிலே இருந்த பொருட்களையும் விற்று குடிக்க ஆரம்பித்தார். வெகு விரைவிலே அவர் வேலையையும் இழந்தார், உடல் சுகத்தையும் இழந்தார். குடும்பம் பரம ஏழையாக மாறி குடிக்க கஞ்சி கூட இல்லாமல் அந்த குடும்பம் தவிக்க ஆரம்பித்தது. உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான இளையோரே, நீங்கள் யாரோடு கூட்டு சேர்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரோடு ஹோட்டலுக்கு கடந்து போகிறீர்கள் என்று நீங்கள் சத்து சிந்தியுங்கள். குடிகாரர்களோடு சேராதீர்கள், பெருந்தீனி தின்பவர்களோடு கூட சேராதீர்கள். நீங்கள் விரைவிலே ஏழையாக மாறிவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையே ஒரு சூனியமாக மாறிவிடும். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா செய்தி 15:11-23, லூக்கா 15:11-23 உள்ள திருவசனங்களிலே ஊதாரி மைந்தனின் ஓமையை நாம் வாசிக்கின்றோம். இந்த ஓமையை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு செல்வந்தரான தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இளையவன் தனக்கு சேர வேண்டிய சொத்தில் ஒரு பகுதியை வாங்கி கொண்டு தொலைதூரத்துக்கு அவன் போகிறான். அங்கே அவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் செலவழித்து ஏழையாகிறான். 13வது
வசனத்திலே அவன் தீய நண்பர்களோடு சேர்ந்து தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தையெல்லாம் செலவழித்தான் என்று சொல்லி நற்செய்தியாளர் கூறுகின்றார். 15:13 அவன் தீய நண்பர்களோடு சேர்கிறான், தாறுமாறாக வாழ்ந்தான், தன் சொத்தையெல்லாம் செலவழித்து ஏழையானான். தீய நண்பர்களோடு சேரும்போது என்ன நடக்கிறது? குடி, பெருந்தீனி, களியாட்டம், சூதாட்டம், விபச்சாரம், போதைப் பொருட்கள், இப்படியாக அவனுடைய சொத்தையெல்லாம் அவன் இழந்தான். 30 அவனுடைய மூத்த அண்ணன் இவன் வீட்டுக்கு வந்ததற்காக அப்பாவை கடிந்து கொள்கிறான். விலை மாதரோடு உன் சொத்தையெல்லாம் அழித்த இந்த உன் மகன் வந்தபோது நீர் கொழுத்த கண்டை அடித்தீரே என்று சொல்லி தகப்பனோடு இருந்த மூத்த மகன் தம்பியை பற்றி குற்றம் சொல்கிறான். அவன் விலை மாதரோடு சேர்ந்து சொத்தையெல்லாம் அழித்தான் என்று. தீய நண்பர்களோடு சேர்ந்து, விலை மாதரோடு சேர்ந்து தீய பழக்கங்களுக்கு அவன் அடிமைப்பட்டான். ஒரு செல்வந்தனின் மகன் எல்லாவற்றையும் இழந்து பசியின் கொடுமையினால் சாக வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். இறுதியிலே அவனுக்கு கிடைத்த இடம் பன்றிக்கூடு. பசியின் கொடுமையினால் பன்றிகளோடு அவன் சண்டை போட்டு அந்த பன்றிகள் தின்னும் தவிடு, நெற்று இவற்றை தின்பதற்கு அவன் இயங்கினான். அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பிரியமான இளையோரே, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெகு தொலைவில் வந்திருக்கிறீர்களா? உங்களை அன்பு செய்கிற அப்பாவிடமிருந்து, உங்களை அரவணைக்கிற அம்மாவிடமிருந்து வெகு தூரத்தில் வந்திருக்கிறீர்களா என்று இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். யாரோடு நீங்கள் கூட்டு சேர்கின்றீர்கள்? எப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் காலேஜ் போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி என் அப்பாவும் அம்மாவும் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தீய நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்திருக்கலாம். விலை மகளிரோடு கூட நீங்கள் போயிருக்கலாம். குடிக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி இருக்கலாம். அசைன்மெண்ட் செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்டர்நெட் சென்டரிலே போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே சேட்டிங்கிலும் ப்ளூ மூவி பார்ப்பதிலும் ஹாரோஸ்கோப் பார்ப்பதிலும் நீங்கள் உங்களையே அழித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பெற்றோருடைய கண்களை நீங்கள் மறைத்து விடலாம். ஆனால் சர்வத்தையும் படைத்த கடவுளுடைய கண்களிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. நம் ஆண்டவனுடைய கண்கள் 10,000 மடங்கு ஒளிப்படைத்தவை. அவை மனிதருடைய செயல்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லி சிராக் ஞானியானவர் கூறுகின்றார். பிரியமான இளையோரே, அந்த ஆண்டவர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். எழுந்திருங்கள், இதுதான் தக்க தருணம். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கின்றார். நான் எழுந்து அந்த ஊதாரி மைந்தன் பசியின் கொடுமையினால் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது பன்றி கூட்டிலே புத்தி தெளிந்தவனாய் நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று சொன்னான். அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் தவறு செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். பிரியமான இளையோரே, சிறு வயதிலேயே குடிக்கு அடிமையாகி விட்டீர்களா? விபச்சாரத்துக்கு அடிமையாகி கிடைக்கிறீர்களா? இன்டர்நெட்டிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களிலுமே நீங்கள் மூழ்கி பாவத்தையே உங்கள் கலாச்சாரமாக்கி கொண்டிருக்கின்றீர்களா? அந்த பன்றி கூட்டிலிருந்து நீங்கள் எழுகிற நேரம் இந்த நேரம்தான். எழுந்திருங்கள், எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் பாதத்திலே விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு முதல் தரமான ஆடையை உங்களுக்கு கொடுப்பார். கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு செருப்பையும் கொடுத்து கொழுத்த கண்டை அடித்து அவர் விருந்து கொண்டாடுவார். மனம் திரும்பி வரும் உங்களை குறித்து பெரிய சந்தோஷம் விண்ணகத்திலே உண்டாகும். எழுந்திருங்கள், தந்தையிடம் வாருங்கள், மனம் மாறுங்கள், இயேசுவின் பிள்ளைகளாக வாழும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குடிப்பழக்கத்தையும் உண்டிப்பிரியத்தையும் விபச்சாரத்தையும் எல்லா விதமான குழப்பத்தை தருகின்ற தீய பழக்கங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரிடம் வாருங்கள். இயேசுவின் கரத்திலே சரணடையுங்கள். அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷமும் உண்டு. இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகள். மன மகிழ்ச்சியோடு இப்பொழுது இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவதாக, குடி ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். குடி ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். நீதிமொழிகள் 20:1 முதல் வசனம்.
திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும். போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும். அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். குடிப்பவன் மடையன் என்று தெள்ள தெளிவாக வேதம் கூறுகிறது. குடிப்பவன் யாரு? மடையர். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, குடிப்பவர் யாரு? மடையர். மடையர்கள். குடிப்பவன் மடையன் என்று வேதம் சொல்கின்றது. ஒரு ஞானியார் கூறுகின்றார் இதை, நான் சொல்லவில்லை. நீங்கள் உலகில் உள்ள எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்திருக்கலாம். நீங்கள் நம்பர் ஒன் மனிதராக இந்த உலகத்தில் இருக்கலாம், மா மனிதராக இருக்கலாம், சிறந்தவராக நீங்கள் விளங்கலாம். ஆனால் உங்களிடம் குடிப்பழக்கம் இருக்கிறது என்றால் நீங்கள் யார்? மடையர்கள். யார் நீங்கள்? மடையர்கள். பிரியமானவர்களே, ஒருவர் உங்களை பார்த்து முட்டாளே, நீ போ மடையனே என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. உங்கள் குடும்ப நபர்களிலே ஒருவர் உங்களை பார்த்து முட்டாள் என்றோ மடையன் என்றோ சொல்லிவிட்டால் உங்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது. நீங்கள் குடிக்கும் பொழுது முட்டாளாகவும் மடையனாகவும் மாறிவிடுகிறீர்கள். ஏனென்றால் திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் மது அமளியை கொண்டு வரும், இதில் நாட்டம் கொள்பவர் மடையரே என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் குடித்துவிட்டு வீட்டிலே குழப்பத்தையும் அமளியையும் கொந்தளிப்பையும் நீங்கள் கொண்டு வருவதால் உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களாலும் சமுதாயத்தினராலும் மடையர்கள் என்றும் குடியர்கள் என்றும் காமவெறியன் என்றும் முட்டாள் என்றும் சொல்லி பட்டம் கட்டப்பட்டு ஓரம் கட்டப்படுகின்றீர்கள். இப்படி நீங்கள் ஓரம் கட்டப்படுவதற்கு முன்பாக குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமீபத்திலே வீடு சந்திக்க சென்றிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடு சந்தித்து விட்டு நான் கான்வென்ட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். சற்று இருட்டாகிற நேரம், சாயங்கால நேரத்தில் ஒரு 6:30 போல், நாங்கள் இருவர் பேசிக்கொண்டே கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நடு ரோட்டிலே இரு ஆண்கள் அமர்ந்திருந்தார்கள். சில பாட்டில்களோடும் சில டம்ளர்களோடும் அமர்ந்திருந்தார்கள். நான் கடந்து சென்று எட்டி பார்த்தேன் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அதில் ஒருவன் என்னை பார்த்து, இது என்னான் எட்டி பார்க்குறையே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். ப்ரைஸ் லார்ட். குடிப்பவன் குடிக்காதவர்களை பார்த்து அப்நார்மல், குடிக்காதவனை பார்த்து உனக்கு வெக்கமில்லையா என்று ஒரு குடியன் கேட்கின்றான். இந்த உலகம் அவ்வளவு மோசமாகி கொண்டு வருகின்றது, பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்தில் விழாதபடி, சோதனையிலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாருங்கள். என்னுடைய இடத்துல இன்னொரு வாலிபன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அட, என்னை பார்த்து அவன் அப்நாமல்னு சொல்கிறானே, அவனை போல் நானும் மனுஷன் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? போய் உட்காந்துக்குவான், ஒரு டம்ளர் எடுப்பான். ஊத்து சகோதரனே, பிரதர், எனக்கு கொஞ்சம் குடுன்ட்டு குடிக்க ஆரம்பிப்பான். அப்போ அவனை கூட இவனும் சேர்ந்தவன் ஆகின்றான். இப்படித்தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் குடியர்களால் நிரம்பி நின்று வழிகின்றது. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் பரிசு கிடைக்கும் குடியர்களே? வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:9-10 தீங்களை போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏமாந்து போகாதீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று சொல்லி தெள்ள தெளிவாக தூய பவுல் அறிவுறுத்துகின்றார். அவர் போட்டு காட்டுகிற அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, அதில் வர காமவெறி, களியாட்டம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது குடி. விபச்சாரம் செய்வோருக்கும் தகாத பாலுறவு கொள்பவருக்கும் குடிகாரர்களுக்கும் இறையாட்சியில் உரிமை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குடிக்கின்றாயா? குடித்து 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 ஒரு குடிநோயாளி ஆகிவிட்டாயா? மதுவுக்கு நீ அடிமையாகி உன் புத்தியை இழந்து போயிருக்கின்றாயா? நிச்சய நிச்சயமாக உன்னிலே விபச்சார புத்தி நுழைந்திருக்கும், ஒருவால் புணர்ச்சி நுழைந்திருக்கும், காம இச்சை அங்கே நுழைந்திருக்கும், தகாத உறவு நுழைந்திருக்கும், திருடு நுழைந்திருக்கும். வீட்டில் எது கிடந்தாலும் கொண்டு போய் விற்றுட்டு குடிக்க தொடங்கியிருப்பேன். மனைவி மக்களை அடித்து வீட்டையே நாசமாக்கியிருப்பேன். இது எல்லாம் செய்கிற உனக்கு நீ தீங்கிழைக்கின்றாய். தீங்கிழைப்பவர்கள் ஒரு நாளும் விண்ணரசுக்குள்ளே நுழையவே முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் தக்க தருணம். தூக்கி எறியுங்கள் இந்த குடிப்பழக்கத்தை. விண்ணகத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக இன்றிலிருந்து மது பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் பாதத்திலே வந்து விழுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எபேசியர் கீழ் திருமுகம் 5:18
திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்க்கைக்கு வழிகோலும். மாறாக தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று சொல்லி தூய பவுல் அருமையாக நமக்கு அறிவுரை வழங்குகின்றார். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாமல் என்ன நடக்கும்? தாறுமாறான வாழ்க்கை. இன்று அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். நாடு முழுவதும் தாறுமாறான வாழ்க்கை. ஏன்? நாடு முழுவதும் ஏராளமான டாஸ்மாக் கடைகள். கடந்த மாதத்திலே ஒரு சின்ன வெளியீடை நான் பார்த்தேன். எத்தனை மதுபான கடைகள், எத்தனை ஆயிரம் மதுபான கடைகளிலே வேலை செய்கிற ஊழியர்கள், எத்தனை கோடி ரூபாய் வருமானம். என்னுடைய நினைவுக்கு வருகின்றது 32,000 கோடி ரூபாய்கள் போன வருஷத்திலே இந்த தமிழக அரசுக்கு டாஸ்மாக் கடையிலிருந்து வருமானம் என்று நான் படித்தேன். 32,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து நாசமாய் போயிருக்கும். இதுதான் தாறுமாறான வாழ்க்கை. திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகி தாறுமாறான வாழ்க்கையை நடத்துவதால் நாடே இன்று குடியர்களால் நிரம்பி இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், ஓடுகின்ற பஸ்ஸிலே விபச்சாரம், வீதியிலே விளையாடுகிற பிள்ளைகளை வைத்து பாலியல் பலாத்காரம், வயலிலே வேலை செய்கிற பெண்களோடு பாலியல் பலாத்காரம், வகுப்பறையிலே, ஆஃபீஸ்லே, எங்கு போனாலும் பெண்களுக்கு இன்று பாதுகாப்பு இல்லாதபடி இந்த குடியர்களால் எங்கு பார்த்தாலும் தாறுமாறான வாழ்க்கை, விபச்சாரம், வேசித்தனம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து உங்களையே காத்து கொள்ள வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமென்றால் மனம் திரும்புங்கள். நீங்கள் மடிந்து போவதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு தாய் 2 வாலிப பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போர்டிங்கில் சேர்க்கும்படி வந்தார்கள். உள்ளூரிலிருந்து நாங்கள் நடத்துகிற பள்ளியில் நான் கேட்டேன், இந்த உங்களுக்கு வீடு எங்கே தானே இருக்குது, பிள்ளைகள் வீட்டிலேருந்து வந்து போகலாமே டே ஸ்காலர்ஸாக அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த தாய் கண்ணீரோடு என்னிடம் சொன்னால், தகப்பன் குடித்து விட்டு வீட்டுக்குள் வந்துவிட்டால் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை சிஸ்டர் என்று சொல்லி கதறி கதறி அழுதார்கள். என்ன பரிதாபம் பார்த்தீர்களா? தகப்பன்மார்களே, குடிப்போதையிலே உங்களையே இழந்து மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்றால் நீங்கள் மிருகத்திலும் கேடுகட்டவர்கள். நீங்கள் தகப்பன் என்று சொல்லப்படவே உங்களுக்கு தகுதி இல்லை. இப்படிப்பட்ட நீங்கள் வாழ்வதை விட மடிவதே நல்லது. மனைவிக்கும் மகளுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றால் உனக்கு எதுக்கையா ஒரு குடும்பம், உனக்கு எதுக்கு ஒரு மனைவி, உனக்கு எதுக்கு ஒரு பிள்ளைகள்? நீ மடிந்து போவதற்கு முன்பாக மனம் திரும்பு, ஆண்டவர் பாதத்திலே வந்து விடு. போதும், உன் குடும்பத்தை சிதைத்தது, உன் வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை வீணாக்கியது. நீ கடவுள் முன்பாக கை கட்டி நின்று நரகத்திலே தள்ளப்படுவதற்கு முன்பாக குடிபோதையிலிருந்து திரும்பி ஆண்டவர் பாதத்திலே வந்து விழு. பிரியமானவர்களே, திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். விபச்சாரம், கொலை, கொள்ளை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு பெண் பிள்ளை தன் காதலனுக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய தாயினுடைய 2 பவுன் செயினை கொண்டு போய் கொடுத்தாள். அவன் அதை வைத்து என்ன செய்தான்? அவள் என்னிடம் வந்து சொன்னாள், வீட்டில் ஒரே குழப்பம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், நான் திருடிட்டு போய் அவனுக்கு கொடுத்தேன், ஆனால் அப்பா இந்த செயின் எடுத்து குடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஓயாத சண்டை, அப்பாவும் குடிப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உன்னுடைய காதலன் என்ன செஞ்சான் அந்த பவுனை வச்சுன்னு சொல்லி? அவனும் குடித்தான். பார்த்தீர்களா? என்ன பரிதாபம் பார்த்தீர்களா? குடும்ப வாழ்க்கை தொடங்கும் முன்பே இப்படிப்பட்ட அவலம். என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. விபச்சாரம், கொலை, கொள்ளை, இவை எல்லாமே இந்த மதுபானத்திலிருந்து வருகின்றது. இந்த மதுபான கடைகள் இழுத்து மூடப்படுகிற வரைக்கும் விடுதலையே இல்லாத ஒரு தலைமுறையாக இன்றைய தலைமுறை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இந்த தீய பழக்கத்திலிருந்து எப்படியாவது விடுதலைப்பட வேண்டும் என்று இன்று ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதரர்கள் குடிநோயாளியாக இருக்கலாம். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அநேக குடும்பங்களிலே குடிநோயாளிகள் இருக்கலாம். கணவன் குடிநோயாளி இருப்பதை நினைத்து மனது நொந்து நொந்து அழுது புலம்புகின்ற தாய்மார்கள் இருக்கலாம். தகப்பனை நினைத்து வெட்கப்பட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கிற பெண் பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். எப்படி மனம் திரும்புவது? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. காலையிலும் மாலையிலும் பைபிளை திறங்க, குடும்பமாக உட்காருங்க, குடியர்களே நடுவில் அமருங்க, வேதத்தை வாசித்து 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 தியானியுங்கள், ஜெபியுங்க. இறைவார்த்தையை கேட்டதாலும், இறைவார்த்தையை அடங்கிய குறுந்தகடுகளை கேட்டதாலும், ஜெபத்தில் ஈடுபட்டதாலும், வேத வசனங்களை போதிக்கப்படுகிற தியானத்திலே பங்கு கொண்டதாலும் அநேக குடியர்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், என்னுடைய அனுபவத்திலே. சென்னையிலே நான் பணிபுரிந்த காலத்திலே 7 குடியர்கள்
மனம் மாறியிருந்தார்கள். அதிலே மூன்று பேர் முழு நேர பணியாளர்களாக ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் முடியாததை நம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அனுதினம் நீங்கள் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் ஆண்டவரை போற்றி போவதிலும் ஈடுபடுங்கள். நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான்காவதாக, குடி அறிவை கெடுக்கும். குடி அறிவை கெடுக்கும். வாசிப்போம் ஓசேயா 4:11. மதுவும் திராட்சை ரசமும் அறிவை கெடுக்கும். மதுவும் திராட்சை ரசமும் அறிவை கெடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மிகப்பெரிய படிப்பை படித்திருக்கலாம். உங்கள் பேருக்கு பிறகு ஒரு மழை நீளம் டிகிரி வாங்கியிருக்கலாம். பெரிய பதக்கங்கள், கோல்டு மெடல் வாங்கி நீங்கள் குவித்திருக்கலாம். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம். ஊர் தலைவராக, பங்கு பேரவை தலைவராக, நாட்டு தலைவராக, குடும்ப தலைவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களிடமிருந்து தெளிவான சிந்தனை வர முடியாது. உங்கள் வாயிலிருந்து அறிவு செறிந்த பேச்சு வரவே முடியாது. ஒரு பழமொழி உண்டு, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்றாகிவிடும். இதை பற்றி எசாயா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்று வாசிக்க கேட்போம். எசாயா 28:7-9. குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றனர், மதுவால் தள்ளாடுகின்றனர். அவர்கள் மதுவால் மதி மயங்குகின்றனர், திராட்சை மதுவுக்கு அடிமையாகின்றனர். மதுவால் மயங்குகின்றனர், காட்சி காணுகையில் மருள்கின்றனர், நீதி வழங்குகையில் தடுமாறுகின்றனர். மேஜைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன, அழுக்கு படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி மறந்தோர்க்கா? தாய்ப்பாலை விட்டு அகன்றோர்க்கா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒருவேளை இந்த இறைச்செய்தியை குருக்களும் இறைவாக்கினர்களும் இறை ஊழியர்களும் கேட்டுக்கொண்டு மாட்டீர்கள் என நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படியும் கேட்க வேண்டும். குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் போதை ஏறி போயிருக்கின்றார்கள். அவர்கள் புத்தி தடுமாறுகிறார்கள் என்று சொல்லி இங்கே வேதவசனம் தெளிவாக கூறுகின்றது. பிரியமான இறை ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த விதமாக அழைத்தார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஏன்? விசேஷித்த அழைப்பிலே நீங்கள் நிலை நின்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பணிபுரிய, ஆண்டவருடைய மக்களை பரிசுத்த பாதையிலே வழிநடத்த, நீங்களே குடிவெறிக்கு ஆளாகி ஒரு குடி நோயாளியாகி விட்டீர்கள் என்றால், நிலை தடுமாறி நீங்கள் நிதானமின்றி கிடக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாயிலிருந்து எப்படி ஒரு தெளிவான அறிவுரை வர முடியும்? வேத வசனத்தை எப்படி நீங்கள் வாசித்து தியானிக்க முடியும்? நீங்கள் கொடுக்கிற மறை உரையிலே எப்படி மக்களுக்கு அறிவுரை கொடுக்க முடியும்? அடித்தளமே ஆடி போய் விழுந்து கிடக்கும் பொழுது அப்பாவி மக்களை பார்த்து குடிக்காதே என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்கள் உங்கள் நடத்தியில் முற்றிலும் பரிசுத்தர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தர்களாக மாறுங்கள். லேவியராகமும் 10:8-9 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில், நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா இறைவாக்கினர் சொன்ன அந்த காட்சி ஏன் வந்தது என்று சொன்னால், லேவியராகமத்தில் ஆரோனின் சந்ததியாகிய குருக்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையை அவர்கள் மீறி நடந்ததால். என்ன சொல்கிறது அங்கே? நீங்கள் மடிந்து போகாதபடி சந்திப்பு கூடாரத்திற்குள் வரும்பொழுது மதுபானத்தை குடிக்கவே கூடாது. இது ஆரோனுக்கும் அவருடைய வழிவரும் தலைமுறைகளுக்கும் கடவுளுடைய நியமம் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுடைய ஆத்மா செத்து போகாதபடி குடிக்காதீர்கள். அது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்கள் செத்து மடியாதபடி என்று சொல்கின்றார். எதற்காக ஆரோனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது? ஒரு குருவாக இருக்க, ஆண்டவருக்கு பலி செலுத்த, மக்களை பரிசுத்தப்படுத்த, மக்கள் சார்பிலே ஆண்டவரிடம் மன்றாட. இந்த பரிசுத்த பணிக்கு அவர்கள் மதுபானத்தை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சற்று உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள்.
குடிக்கிற ஒருவரும் பலிபீடத்தண்டே வரக்கூடாது, குடிக்கிற ஒருவரும் பரிசங்க பீடத்தை தொடக்கூடாது, குடிக்கிற ஒருவரும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து போதிக்கக்கூடாது என்று இன்று ஒரு சட்டம் வரும் என்றால் எத்தனை பேர் இங்கு நிலை நிற்பார்கள்? நீங்களே யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மிக கடுமையாக சொல்கின்றார், நீங்கள் மடிந்து போகாதபடி, அப்படி என்றால் நீங்கள் செத்து விழுவீர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கின்றார். அந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்தது போல் இன்று நடக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் கணக்கான அர்ப்பணமானவர்களும் இறை ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் செத்து செத்து விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் செத்து போகாதபடி, நீங்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு தேவ சமூகத்திலே கடந்து வராதீர்கள். நீங்கள் பரிசுத்தராயிரலாவிட்டால் பரிசுத்தமான கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. வேத வசனத்தை வாசித்து பிறருக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்கள் பிறரை வழி நடத்த முடியாது. பிரியமானவர்களே, அர்ப்பணமானவர்களே, ஆரோனின் சந்ததியாரே, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி இன்று ஆண்டவரிடம் மண்டியிடுங்கள். நான் செத்து மடியாதபடி இன்னால் வரை என்னை காப்பாற்றியிருக்கிறேன் ஆண்டவரே, இனி வரும் காலத்திலாவது நான் பிரமாணிக்குமாயிருந்து என் ஆன்மா செத்து போகாதபடி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கதறி அழுது ஜெபியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மல்லாக்கி இறைவாக்கு நூல் 2:7 ஒரு குருவை பற்றி சொல்லப்படுகிறது. அருமையான வசனங்கள் கேளுங்கள். ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும், அவனது நாவை நின்று திருச்சட்டத்தை கேட்க மக்கள் அவனை நாட வேண்டும், ஏனெனில் படைகளின் ஆண்டவருடைய தூதன் அவன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒரு குரு யாருன்னு சொல்றது வேதம்? படைகளின் ஆண்டவருடைய தூதன். அவனுடைய வாயிலிருந்து என்ன சுரக்கணுமா? இறை சட்டம், இறை வார்த்தை சுரக்க வேண்டும். ஒரு குருவின் உதடு இறை வார்த்தையை, மெய்யறிவை, திருச்சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகளை சுரக்க வேண்டும். அவன் வாயிலிருந்து திருச்சட்டத்தின் வார்த்தைகளை, அதாவது இறை வார்த்தையை கேட்கும்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஓடி வர வேண்டும். அன்பார்ந்த இறை ஊழியர்களே, இங்கு குருவென்றே குறிப்பிடப்படுகின்றது. அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட குருக்களே, உங்கள் வாயிலிருந்து என்ன சுரக்கிறது? இறை வார்த்தை சுரக்கிறதா, மதுபானம் சுரக்கிறதா, அல்லது போதை தருகின்ற பொருட்களும் சிகரெட்டும் போதை தருகின்ற மற்ற பொருட்களும் சுரக்கின்றதா? உங்கள் வாயிலிருந்து இறை வார்த்தையை கேட்க மக்கள் ஓடி வருகிறார்களா? தகாத பாட்டல்களையும் இச்சைக்குரிய காரியங்களையும் சண்டையும் பொறாமையும் உலகத்துக்கு அடுத்த பேச்சுகளையும் கேட்க மக்கள் வருகின்றார்களா? இன்றைய மனம் திரும்புங்கள். ஒரு குருவின் உதடு மெய்யறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலிருந்து இறை வார்த்தை சுரக்க வேண்டும், மக்கள் அதை கேட்க ஆவலோடு கூடி வர வேண்டும். என்னுடைய ஜெபம் எல்லாம் இந்த நாட்களிலே, ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய திருச்சபையிலே, எந்த சபையாக இருந்தாலும் சரி, போதகர்களுக்கு மெய்யான அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. தொடக்க கால திருச்சபையிலிருந்து அந்த பரிசுத்தாவினுடைய ஊற்றுதல் வேணும். அவங்களை நீங்கள் அழைச்சது எல்லாம் அந்த இறை வார்த்தையை உட்கொண்டு தன்மயமாக்கி அதை மக்களுக்கு போதித்து நல்வழி காட்டணும், அவங்கள பரிசுத்தப்படுத்தணும். இயேசு ஒருவரே ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு மீட்பின் சந்தோஷத்துக்கு அவங்கள வழி நடத்தின, இப்படியாக மாற்றுங்கள் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்றால் அழைத்தலுக்கு ஏற்ற உண்மையுள்ளவர்களாக நடங்கள். நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் செத்து ஓடிய மாட்டீர்கள், உங்கள் ஆன்மாவும் காப்பாற்றப்படும். நீங்கள் இறை மக்களை வழிநடத்த அழைக்கப்பட்டீர்கள் என்றால் உங்கள் உடலை நீங்களே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பிறருக்கு எப்படி அறிவுரை சொல்ல முடியும்? குடிக்காமல் பலிபீடத்திற்கு வர முடியவில்லை என்றால் பூசை வைக்காதீர்கள். நீங்கள் குடித்துவிட்டு ஆண்டவரை அவசங்கிப்படுத்துவதை விட நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதே நல்லது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை என் மேலே உங்களுக்கு கோபம் வரலாம், உங்களுடைய கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி ஆழ்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படுவதற்கு முன்பாக, மக்களுக்கு துர்மாதிரியாக விளங்குவதற்கு முன்பாக தயவு செய்து மனம் மாறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குடிநோய் என்கிற இந்த பேய் உங்களை விட்டு அகன்று போகும்படி கடும் தபத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 5வதாக, குடி உங்கள் உயிரை குடிக்கும். குடி உங்கள் உயிரை குடிக்கும். மக்கவேயர் முதல் நூல் 16:16 வாசிக்க கேட்போம். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் குடிமயக்கத்தில் இருந்தபோது தாலமியும் அவனைச் சேர்ந்தவர்களும் எழுந்து வந்து தங்கள் படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு விருந்து நடைபெற்ற மன்றத்துக்குள் புகுந்து சீமோனையும் அவருடைய மைந்தர் இருவரையும்
பணியாளர் சிலரையும் கொன்றார்கள். இந்த சீமோனும் அவருடைய மைந்தர்களும் நாட்டுக்காக போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் நாட்டுக்காக, எருசலேமுக்காக. இவர்கள் விருந்துண்டு விட்டு குடிபோதைக்கு ஆளானார்கள், மயங்கி கிடந்தார்கள் குடிபோதையில். அப்பொழுது தாலமி கடந்து வந்து அந்த சீமோனையும் அவருடைய மைந்தர்களையும் கொண்டு போட்டுவிட்டு நாட்டை சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிரிமானபடி குடிபோதையினாலே ஒரு நாடே கைப்பற்றப்பட்ட அவலத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். மாவீரன் ஓலோஃபரின் அசிரிய படைத்தளபதி, அவன் பராக்கிரமசாலி, ஒரு போர் வீரன். அவன் குடிமயக்கத்திலே இருக்கும்பொழுதுதான் யூதித் என்கிற ஒரு விதவை பெண்மணி அவன் தலையை வெட்டி அவன் உயிரை மாய்த்தாள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட யுத்த வீரனாக இருந்தாலும், மாமனிதராக இருந்தாலும், வீரனாக இருந்தாலும், வில்லனாக இருந்தாலும், நீங்கள் குடிபோதைக்கு ஆளாகிறீர்கள் என்றால் நீங்கள் ஜீரோவாக்கி விடுகிறீர்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று குடித்துவிட்டு வாகனம் ஓட்டும் டிரைவர்கள் எத்தனை எத்தனை விபத்துக்களை சந்திக்க நேரிடுகிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மரணங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். பொறுப்பற்ற டிரைவர்கள், பொறுப்பற்ற தொழிலதிபர்கள், இவர்களுடைய குடிபோதையினாலே அநேக உயிர்கள் இன்று கொல்லப்படுகின்றன. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் எனக்கு தெரியும், ஒரு ஏழை குடும்பம், 5 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வசதியின்றி சென்னையிலே போய் குடியேறி கூலி வேலை செய்தார். ஒரு நாள் கூலி வேலை செய்துவிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த ஒரு மனிதன் அவர் மீது மோத அந்த அடிபட்ட இடத்திலேயே விழுந்து இறந்து போனார். அந்த குடும்பம் அனாதையாகிவிட்டது. அந்த குடும்பத்துக்கு ஆதரவற்றதாகிவிட்டது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமே சூன்யமாகிவிட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள் என்றால் அந்த மதுபானம் சிறிது சிறிதாக உங்கள் உயிரையே குடிக்கும். குடிக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்திலே அல்சர் நோயாளியாக மாறுவார்கள். இன்னும் அதிகம் குடிக்க 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 உங்களுடைய கல்லீரல் வீணாகும், லிவர் ஃபெயிலியரில் கொண்டு போய்விடும். இன்னும் அதிகமாக குடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சிறுநீரகம் கெட்டுப்போகும். இன்னும் குடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களை இதயம் வீணாக போய்விடும். ஃபெயிலியரில், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், எல்லா ஃபெயிலியரும் உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் லைஃபே ஒரு ஃபெயிலியராக மாறும். பிரியமானவர்களே, குடி உங்கள் உயிரை குடிக்கும் முன் நீங்கள் மனம் திரும்புங்கள், உயிர் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் உள்ளத்திலே ஆண்டவர் இப்பொழுது பேசுவார் என்றால், இனி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி உனக்குள்ளே ஒரு தீர்மானம் கடந்து வரும் என்றால், தாவீதைப் போல மன்றாடி, தாவீதைப் போல மனஸ்தாபத்தோடு கதறி அழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னை கழுவும், ஈசோப்புல்லால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், உன் பரிசுத்தாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று செபியுங்கள். இறை வார்த்தையை வாசிப்பதாலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். அப்படியே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் உடலை, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். கல்வாரியிலே நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாக மீட்டிருக்கின்றார். அந்த இரத்தம் வீணாகாதபடி இந்த நேரத்திலே இயேசுவே, என் பாவத்தை கழுவும், என்னை கழுவி தூய்மையாக்கும், என்னை புதிய மனிதனாக மாற்றும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகு விரைவிலே வரப்போகிறார். அவர் வரும்பொழுது பரிசுத்தமாக காணப்படுகிறவர்கள் மட்டுமே அவரோடு கூட பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, உங்கள் ஆத்மா கழுவப்பட்டதாக, உங்கள் உடல் உள்ளம் ஆவி ஆத்மா முழுவதும் புதுப்பிக்கப்பட்டதாக அபிஷேகத்திலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிலை நின்று ஆண்டவரின் வருகைக்காக காத்திருங்கள். அந்த நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அச்சத்துக்குரிய அந்த மாபெரும் நாள் வரும்பொழுது ஆண்டவருடைய திருநாமத்தை கூவி அழைக்கும் அனைவரும் தப்பி பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தை கூவி அழைத்து, நீர் எப்போது வருவீரையா, எப்பொழுது உன் முகத்தை காண்பேன், இந்த உலகத்தில் இருக்கிற துன்ப துயர வேதனைகளில் எல்லாம் விடுபட்டு உன் பாதத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதிப்பேன் என்ற இயக்கத்தோடு கூட நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடுவோம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே.
இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள்தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா? எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா? அப்படி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினீரே, கோடி ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது பரிசுத்தாவின் அபிஷேக அந்த நேரத்தில் இறங்கட்டும். இந்த மகாபரிசுத்த ரத்தம் ஊற்றப்படட்டும் அப்பா. விலக்கிரியமாக நீ சிந்திய ரத்தம் வீணாக போக கூடாது ஆண்டவரே. மதுபானத்தை குடிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குடிக்கிறேன் என்று அச்ச நடுக்கத்தோடு அந்த மதுபானத்தை தூக்கி எறியும்படி ஒரு புது படைப்பாக மாற்றப்படும்படியாக இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சமுதாயத்தை தூய்மையாக்கும் ஐயா, எங்கள் தமிழகத்தை நீர் கழுவும் ஆண்டவரே. ஒரு புதிய சமுதாயம் உண்டாகட்டும். மதுவான கடைகள் எல்லாம் மூடப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்டை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற, குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கின்ற மதுபான கடைகள் எல்லாம் மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பூரண விடுதலை கடந்து வரட்டும் ஐயா, பூரண விடுதலை கடந்து வரட்டும். முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல சுவாமி, ஒன்றுமே இல்ல ராஜா. இந்த திருக்கரத்துல இந்த குடிநோயாளிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தமிழகத்தையும் இந்திய நாடு முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு புதிய நாடாக, இறையாட்சி மலரும் நாடாக, நீதியிலும் அமைதியிலும் பரிசுத்தாவின் சந்தோஷத்திலும் எல்லோரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. 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 Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.